பொண்ணுங்களோட நம்ம கொடுத்துருக்கோம். உங்களை சந்திப்பு கேட்க மாட்டேன். எஸ்ஆர்எஸ் ஏசி ஸ்லீப்பர். ஸோ இந்த பஸ் எப்படி இருக்கும்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். செமி ஸ்லீப்பரில் போயிருக்கேன், ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த காரணத்தினால ஸ்லீப்பர் புக் பண்ணேன். ஸோ ஸ்லீப்பர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலை. பட் இது நான் சார்ஜரில் எதுவும் போட்டு பார்க்கல. பட் ஃபேனெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நைட்டெல்லாம் செம்மையாக வைத்துடுச்சு. ப்ளஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தில் படுக்கிறவங்க ரொம்ப பாவம். எப்படியே வந்து அப்படியே உள்ளுற மாதிரியெல்லாம் வளைச்சி வளைச்சி வந்து வராங்க. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபர் சைடில் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சால் யூஎஸ்பி ஃபேன்லாம் இருந்துச்சுன்னா பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ முன் பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் லென்த்து. ஸோ நான் 6 feet எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கரெக்டாக வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நார்மலாக 5 நிற்கிறவங்க 5-11 பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எதுவுமே வந்து கீழே வைக்க முடியாது, இங்கே வச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஸோ 3 லக்கேஜுமே இங்கே தான் வந்து வச்சுருக்கோம். பேக் பேக் இங்கே மேலே வச்சுட்டு கால் இங்கே நீட்டிட்டு படுக்கிற மாதிரி. பட் ஸ்பேஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, தலைகாணி எதுவும் கிடையாது, பெட்ஷீட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இருக்கிறது இது மட்டும்தான். நான் டிரைவிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ப்ளஸ் இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 டீ பிளான்டேஷனை பார்க்குற மாதிரி ஒரு சைட் சீயிங் ஃப்ரீயாக வந்து காமிச்சிட்டு நிற்க வச்சுட்ருக்காங்க. பட் உண்மையான ரீசன் அது கிடையாது. வெளியில் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. அந்த ரோடு போட்டுட்ருக்க காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்ருக்காங்க. ஆல்ரெடி 6:30 வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பஸ் வந்து இப்போது 8:30 ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி 2 டிலே தான். பட் இன்னுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தூக்கத்தில் கொஞ்சம் கலக்கமாக இருந்தாலும் இவங்க 4 டிலேவாக இருந்தாங்க. ஸோ டிராஃபிக் இல்லாட்டியும் 2 வந்து கண்டிப்பாக டிலேவாக இருந்திருக்கும். ஸோ இந்த டிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு தான் நானும் சொல்லும். ப்ளஸ் இந்த பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மூணாரில் இருக்குது. இங்கே இருந்து நீங்கள் ஆட்டோவோ இல்லை கேபோ பிடிச்சி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக போயிடலாம். ஸோ நம்ம போக போகிற ரிசர்ட் எது அப்படின்றத வந்து இங்கேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஓல்டு மூணாரிலேருந்து நம்ம பாஞ்சல் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது பாஞ்சலில் இருக்கக்கூடிய ரிசார்ட் தெரியுது. ஜூம் பண்ணியும் காமிக்கிறேன். அண்ட் அதுதான் நம்ம போக போகிற ரிசார்ட். இன்னும் ஜூம் பண்ணால் இது தான். ஸோ இதுதான் ரிசார்ட். நான் உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் போயிட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரிசார்ட். அதுவும் வியூ பாருங்கள், கரெக்டாக சன் அடிக்கிற வியூ. த ஃபாக் ரெசார்ட் அண்ட் ஸ்பா. ஸோ ரெசார்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரூம்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு பக்கத்துலலாம் அங்கெல்லாம் வில்லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரபிக் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு சர்க்கரை அந்த மாதிரி வந்து இனிப்பு விஷயங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நமக்கு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த டேட்ஸை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வெல்கம் கெஸ்டர் பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. ஒரு வழியாக ரிசார்ட் வந்தாச்சு மூணாரில். ஸோ நம்ம வந்த ரிசார்ட் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், த ஃபாக் ரிசார்ட். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ரூமை ஒவ்வொரு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சாரி வெள்ளைகளும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயும் ஒரு டெக்னாலஜி இருக்குது, மேபி தமிழ் டெக்கில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டெல்லாம் எதுவும் எரியல. லைட் எரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கார்டை பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் லைட் எரியும். பார்த்த உடனே சும்மா அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப பிளீஸிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு. அதுவும் பெட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு சைடும் வார்மான லைட் வச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பிளீஸிங்காக இருக்குல்ல. பட் இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். ஸோ இதுதான் இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி. இவங்க நிறைய விதமான ரூம்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விதமான ரூம் தான் வந்து இந்த ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலி வியூ அந்த ரூம் அப்படின்றத போல சொல்றாங்க. ஸோ இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வேலி சூப்பராக வந்து தெரியும். ஸோ அந்த விதத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஈவினிங் டைம்ல அப்பப்போ ஜாலியாக உட்காந்து டீயோ காஃபியோ குடிச்சதுப்போ நீங்க வந்து அப்படியே வந்து இயற்கையை ரசிச்சுட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இயற்கையோட சவுண்டும் கேட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இந்த டைம்ல கொஞ்சம் வெயிலா இருக்கு, 11 ஆகுது இப்போ. இங்க 2 வச்சிருக்காங்க அழகா ஒரு ஃபிளாரோட, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே போல மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. சைட் டேபிள் 2 சைடும் இருக்கு. அது பிளஸ் நார்மலாக கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கு 2 சேர்ஸ் பிளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ வெல்கம் மெசேஜ் உங்களுக்காக அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறமா படித்து சொல்கிறேன். இங்கே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறதுக்கு ஒரு இடமா வச்சிருக்கோம். கபோர்டு ஒன்று இருக்குது.
கபோர்டுக்குள்ள நார்மலாக நம்ம அயன் பண்ணுறது, நம்ம ட்ரெஸ்ஸஸ் மாட்டிக்கிறது, ஸோ இது போல பேசிக்காக லாக்கர்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்கே வந்து ஒரு மினி கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மினி ஃப்ரிட்ஜ், இதில் நமக்கு தேவையான சாக்லேட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் இது இருக்கு. இதுலேயே வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக்கில் கிடையாது, நாங்கள் வந்து பிளாஸ்டிக் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டியது வாஷ்ரூம். ஓப்பன் பண்ண உடனே யாஸ் இட்ஸ் மீ வாஷ்ரூம். டவல், அதே போல் வாஷ்மிஷினும் நல்லா இருக்குது, சீட்ரூம் நல்லா இருக்குது, பாத் டப் கிடையாது, நல்லா டப் வச்சுருக்காங்க பாத்திங்காக. ஸோ சின்னது தான் பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, நீட்டாகவும் இருக்குது. பட் ஸ்பெஷலி எனக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கு. இப்போ தான் வந்தோம், கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தென் கேட்ச் யூ அப். இட்லி பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்குது. ஒரு வழியாக குட்டி தூக்கம் போட்டாச்சு, குளிச்சுட்டு ரெடியாகவும் ஆயாச்சு. ஸோ இதுதான் புதுசாக வாங்கின சன்கிளாஸ் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸ் யாரை சொல்லுங்கள். வாங்கணும்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபாக்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டுருந்தேன், என்ன போட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். மல்டி கொசின் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் நேச்சர் வார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது டீ, காஃபி அண்ட் என்ன சொல்கிறது ஏலக்காய் இதோடைய பிளான்டேஷன் அதெல்லாம் பார்க்கலாம். அதே அதுக்கடுத்தபடியாக போதி ட்ரீ ஸ்பா. ஸோ இந்த ஸ்பா எப்போ போக முடியும் தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா 9:00 to 21 போட்டிருக்காங்க, அதாவது ஈவினிங் 9:00 நினைக்கிறேன். ஸோ 9:00. அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸ் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, செஸ்ஸு, கேரம் போர்டு அது போல் எல்லாமே. இது இல்லாமல் உங்களுக்கு பைசைக்கிள்ஸ் அவைலபிள் ஃபார் ரெண்ட் அவர்லி அண்ட் டெய்லி பேசிஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ வைஃபையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசார்ட்டில் வேறு ஏதாச்சும் பார்க்கணும், இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும்னா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நமக்காக வந்து இவங்க ஆஃபர் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா, டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுக்க முடியுமான்றத நான் இப்போ வந்து பேச போகிறேன் மேனேஜர்கிட்ட, இல்லை யார் இருக்காங்க நான் பேசி பார்க்குறேன். ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் இது தான், ஹோட்டல்லே இங்கேயே வந்து வச்சுருந்தாங்க. பட் இந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்துல ஸோ ரெடி ரெடியாக இருக்குது. நம்ம குளிக்கிறதுனால நம்ம குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோஸ் வேறு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் வித் இந்த வியூவோட. இந்த வியூவோட இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக பின்னாடி பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் கார்ஜியஸ். நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த மியூசிக்கோட ரசிக்கலாம். இந்த ஹோட்டலுடைய ட்ரோன் ஷாட் கிடைச்சா எப்படி இருந்திருக்கும். ஸோ ஒரு நண்பர் வந்து இந்த ட்ரோன் வச்சுருந்தார். ஸோ அந்த ஷாட் எப்படி இருக்குன்றத நம்ம கேமராலையும் பார்க்கலாம், ப்ளஸ் அந்த ட்ரோன் ஷாட்டும் ஒரு சாம்பிள் உங்களுக்காக. இந்த ஃபாக் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இடங்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியுமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நான் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆயிடுறேன், கையோட எந்தெந்த இடத்துக்கு போக போகிறோன்றதையும் பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஒன், சாப்பிட்டாச்சு. இந்த ஓவரால் காஸ்ட்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டேம் போகிறோம். எந்த டேம்? செங்குளம். செங்குளம் செங்குளம் டேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் காரில் போகாமல் இந்த மாதிரி ஒரு ஜீப்பு போயிட்டுருக்கிறோம். தமிழில் பேசுகிறனா இல்லை வேறு லாங்குவேஜில் பேசுகிறேன்றது கூட உங்களுக்கு சந்தேகம் வரும். பட் அந்த மாதிரி ஒரு பயணமும் வந்து இது இந்த ஒரு ட்ரிப்பில் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்பீட் போட் 900 ரூபாய், பேண்டோன் போட் வந்து 1900 ரூபாய். கலக்கிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ட்ரை பண்ணது. பட் இட்ஸ் குட் இஃப் யூ கேன் ட்ரை. ஸோ ஜீப் சஃபாரி தனியாகவே இருக்குது. ஸோ இவங்க ஃபாக் ரெசார்ட்டில் இவங்களே வச்சுருக்கிறதுனால நம்ம அதிலே போகிறோம். நார்மல் வியூ அண்ட் திஸ் இஸ் அல்ட்ரா ஒயிட் ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சதுரங்க பாறை. பட் வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் வரும்போது கிளைமேட் நல்லா இருந்து கொஞ்சம் மழை வர்றது போலையோ இல்லை கொஞ்சம் உங்களுக்கு க்ளௌடியாக இருந்தால் இன்னும் சூப்பரான ஒரு இடமா இருக்கும். குறிப்பாக இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளைமேட் எப்போ சூப்பராக இருக்கும்னு நினச்சோமோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் பனி நல்லா இறங்குது. ஆனால் இந்த கிளைமேட்டில் போகிறதுக்குள்ளே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ட்ரீ பிளான்டேஷன், அதாவது டிடி. அதுக்கு பதில் இங்கே ஏலக்காயை பார்க்குறோம். ஆனால் ஏலக்காய் இங்கே பல பேருக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் செடியை கிடைக்கலாம், தப்பில்லை. இந்த மரமெல்லாம் கொக்கோ மரம், சாக்லேட்ஸ் இதுலேருந்து எடுக்கிறாங்க. சமயம் வந்துருக்குது காய், பட் இந்த காய் டைரெக்டாக நம்மளாம் சாப்பிட முடியாது. காயை வச்சு எடுத்து உள்ளே தான் கொக்கு இருக்கும். டைம் நான் ஏற்கனவே சொன்னது போல் 5:30 ஆகிடுச்சு. அதனால் வந்து சைட் சீயிங்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுனால, இப்போ ரெசார்ட் ஃபாக் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீ பிளான்டேஷன் அந்த இடம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போங்கன்றதுனால இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோ டீ பிளான்டேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. அதே போல் நான் அங்கேயும் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் நடக்கிறதே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த இலையில் ஏதாச்சும் ஸ்மெல் வருதா? ஒரு ஸ்மெல்லும் வரலைங்க. ஸோ வெறும் இலையெல்லாம் படிச்சுட்டு போய் நீங்கள் டீ குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிய முடியாது. இது நல்லா காய வச்சு நிறைய ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். பட் இங்கேருந்து இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான இடம், நம்ம எல்லாமே சுற்றி காமிக்கலாம். மூணாறில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ஃபாக் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சில இடங்களை இப்போ பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாளைக்கு காலையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் வந்து காமிக்கிறேன். ஸோ ஒரு சஃபாரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு சஃபாரி ரைட் மாதிரி ஜீப் ரைட் முடிஞ்சது. பல இடங்களுக்கு போனோம், என்னென்ன பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட முடிய கிடையாது, நைட்டு டின்னர் ப்ளஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கும் என்ன எக்ஸாக்டாக தெரியல, பார்க்கலாம் என்ன ஃபங்க்ஷன் ஏது அப்படின்றது போல். பட் ஸ்டில் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.